みなさん、こんばんは。アリパライアドラリジャパニーズへようこそ。ジャパニーズ language、インドモリ、ロンボウマリアデイクリエオルモリ。タムルエルティングナム、ダ、ディ、デイ、アワン、アワル、アプリンドワーテイルウンド。インドワーテイルエルアム、ウンロデイナンバルグルグテ、サマワイド、アングルグテパインバルトラム、アプリエルナ、ウンロデチナワイス、アングルグテパインバルトラム、アンバイルクムボドンパインバルトラム、கோபமாக இருக்கும் பொழுதும் பயன்படுத்தலாம். அதே போல் உங்களோட வயது பெரியவங்க அவங்கக்கிட்ட மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசலாம். ஜாப்பனீஸில் இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடையாது. பொதுவாக இந்த லாங்குவேஜ், இந்த மொழி ரொம்பவும் மரியாதைக்குரிய வார்த்தைகள் கொண்ட மொழி. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மரியாதையான வார்த்தைகளும் மரியாதையாக செய்யக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 வார்த்தைகள். இந்த 6 வார்த்தைகள் ரொம்பவும் அடிப்படையான வார்த்தைகள். ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தவங்க, பேச ஆரம்பித்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தைகள். சான், குன், சான், செம்பாய், சமா, சென்சே. முதல் வார்த்தை சான், சா, ம், சான். பொதுவாக இந்த வார்த்தை ஒரு பெயருக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய வார்த்தை. ஜாப்பனீஸ் புதுசாக படிக்கிற ஆட்கள் எல்லாருமே நினைக்கிறது இந்த சான் அப்படின்றது ஒரு வகையான மிஸ்டர், மிஸ், திரு, திருமதி அப்படின்ற விஷயம். ஆனால் இது அதையும் விட கொஞ்சம் மேலே. அதனால தான் நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு லாங்குவேஜ் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இருக்கிற விஷயத்தை இதில் கொண்டு வந்து குழப்பக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு பெயர், எந்த ஒரு மனிதனையும் பெயர் விட்டு கூப்பிடும் பொழுது இந்த சான் கூட சேர்க்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பொருளுக்கு பின்னாடியும் சேர்க்கலாம், ஒரு இடத்துக்கு பின்னாடியும் சேர்க்கலாம், ஒரு மிருகத்துக்கு பின்னாடியும் சேர்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் மரியாதைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சான் சேர்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்க்க முடியாது, அது பழக பழக பேச பேச தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தத்துவேபா எடுத்துக்காட்டு, நான் என்னோடய ஃபேமிலியோடு வெளியில் போகும்பொழுது என்னுடைய ஒய்ஃப் என் பிள்ளைங்கக்கிட்ட போகிற வழியில் திடீர்னு ஒரு மாடை பார்த்தாங்கன்னா, அங்கே பார் உஷி சான் அப்படின்வாங்க. அதே போல் போகும்பொழுது ஒரு முயல் பார்த்தாங்கன்னா, அங்கே பார் உசாகி சான் அப்படின்வாங்க. இதை நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷும் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, மிஸ்டர் காவ், திரு மாடு நிற்கிறார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது ஒரு கிண்டலாக இருக்கும், கேலியாக இருக்கும், ஆனால் அது அந்த மீனிங் கிடையாது. அதே போல் ஒரு மரம், அந்த மரத்துக்கு பின்னாடியும் சான் போடலாம். ஒரு பூ, அந்த பூவுக்கு பின்னாடியும் சான் போடலாம். ஒரு இடம், அந்த இடத்துக்கு பின்னாடியும் சான் போடலாம். தத்துவேபா பான்யா, பேக்கரி, ரொட்டி கடை. இங்கே பான்யா சான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரொட்டி கடை எங்கே இருக்குது, அதை மரியாதையாக கேட்கும்பொழுது பான்யா சான் அப்படின்ற வார்த்தையை பின்னாடி சேர்க்கலாம். அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சான் அப்படின்ற வார்த்தை ஜாப்பனீஸுக்கே உரிய வார்த்தை. இந்த வார்த்தை பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு இடத்தையும், பெயரையும் மரியாதைப்படுத்தணும் நினைக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் நாய்க்கும் சேர்க்கலாம், பேய்க்கும் சேர்க்கலாம், மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. இரண்டாவது வார்த்தை குன், கு, ம், குன். இந்த வார்த்தை கொஞ்சம் ட்ரிக்கியான வார்த்தை. இது பொதுவாக பசங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நான் என்னுடைய பையனை கூப்பிடும் பொழுது அவருடைய பெயர் அதற்கு பின்னாடி குன் சேர்ப்பேன். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடும் பொழுது அந்த பெயருக்கு பின்னாடி குன் சேர்த்துக்குவாங்க. என்னோட வயசில் சின்ன பசங்களை நான் குன் சேர்த்து கூப்பிடலாம். அதே போல் என்னை விட பெரியவங்க என்ன மாற்றன் குன் அப்படின்னு கூப்பிடலாம். நான் என்னோட பெரியவங்களை குன் சேர்த்து கூப்பிட முடியாது. இந்த குன் அப்படின்ற வார்த்தை ஒரு மாதிரியான அத்தாரிட்டி வார்த்தை. உங்களோட சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த குன்ன்ற வார்த்தையை தங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர், அந்த மேனேஜர் தன்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இந்த குன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
மூன்றாவது வார்த்தை சான், சா சான். இந்த வார்த்தையை பொதுவாக பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் ஒரு பெண்ணை, உங்களோட வயசு சின்ன பெண்ணை கூப்பிடும் பொழுது இந்த சான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் என்னுடைய மகளை அவங்கள கூப்பிடும் பொழுது அவங்களுடைய பெயர், அவங்களுக்கு பெயருக்கு பின்னாடி சான் அப்படின்ற வார்த்தையை போடுவேன். என்னோட வயசு பெரியவங்களை கூப்பிடும் பொழுது சான் போடணும். இந்த சான் அப்படின்ற வார்த்தையை கை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த வார்த்தை ஒரு கவாயி, க்யூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஒரு ஆசையாக ஒரு பெட் வளர்க்குறீங்க, ஒரு நாயாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், ஒரு முயலாக இருக்கலாம், அந்த அனிமலுடைய பெயருக்கு பின்னாடி இந்த சான் போடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் யாருன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப ஆசையாக செல்லமாக பேரை சொல்லி சான் கூப்பிட்டுக்கலாம், யாருக்குமே சொல்லாதீங்க. இந்த குன் அப்படின்ற வார்த்தையை ஒரு வயசு வரைக்கும் தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஆண்கள் எல்லாருமே அந்த குன்னை விளக்கிட்டு சான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த பெண்கள் 60, 70, 80, 90, 100 அது வரைக்கும் சான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. செம்பாய், சே பா இ, செம்பாய். செம்பாய் அப்படின்றது உங்களை விட ஒரு லெவல் அதிகமானவர். சீனியர், செம்பாய் அப்படின்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. ஆனால் ஸ்கூல் டேஸ், ஹை ஸ்கூல் போகும்பொழுது உங்களுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பெயர் சொல்லி அந்த பெயருக்கு பின்னாடி செம்பாய் சேர்க்கணும். இது ஜாப்பனீஸ் கல்ச்சர், பள்ளிக்கூடத்தில் மரியாதை கற்றுக் கொடுக்குற விஷயம். அடுத்தது சமா, சா மா. இந்த வார்த்தை ரொம்பவும் உயர்ந்த வார்த்தை. இதை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கடவுள், கமி சமா, க மி ச மா, கமி சமா, காட். ஒக்கியாக்கு சமா, ஒக்கியாக்கு கெஸ்ட், அப்படி இல்லைனா கஸ்டமர். இவங்களை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் ஒக்கியாக்கு சமா, ஒரு ஹை லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதே போல் ஓ சமா, ஓ உ சா மா, ஓ சமா, ராஜா, கிங். கடைசி சென்சே, சே ம் சே இ, சென்சே. பொதுவாக எல்லாருமே நினைக்கிறது சென்சே அப்படின்னா டீச்சர். ஏன்னா ஜப்பானில் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸை கூப்பிடுறது சென்சே சென்சே சென்சே. அதனால் சென்சேனா டீச்சர்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் அது அதற்கும் மேலே கொஞ்சம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா அவருடைய காரியங்களை பார்த்து ரொம்ப வியந்து போகிறீங்க, அப்படி இல்லைனா அவருடைய திறமைகளை பார்த்து ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் அவரை சென்சே அப்படின்னு கூப்பிடலாம். ஜப்பானில் பொதுவாக டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா சென்சே அப்படின்னு கூப்பிடணும். லாயர்ஸ், சென்சே. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் வேலையை ஒரு அக்கௌண்ட் கன்சல்டன்ட் கம்பெனி வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ், ஃபினான்ஷியல் கைடன்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் சென்சே அப்படின்னு கூப்பிடலாம். நீங்கள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களை பார்க்கும்பொழுது உங்களை சென்சே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்காக நீங்கள் டீச்சர் ஆகிட மாட்டீங்க, உங்களுடைய விஷயங்களை பார்த்து ரொம்பவும் வியந்து ஆச்சரியப்பட்டு உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. அதே போல் ஆக்டர், ஆக்ட்ரஸ், மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், இவங்களெல்லாம் டிவியில் சினிமாவில் பார்ப்போம், அவங்கள பார்த்து பயங்கர ஃபேன் ஆகிடுவோம். அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கும்பொழுது சென்சே அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் ஒரு பெரிய தில்லாலங்கடி ஆக்டராக இருந்தாலும், பெரிய சிங்கராக இருந்தாலும், பெரிய டான்ஸராக இருந்தாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், ஒரு 4 வயசு பையன் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு
அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், அவன் நல்லா பாட்டு பாடுவான், அவன் நல்லா சண்டை போடுவான் அப்படின்னு மரியாதையெல்லாம் பேசின்னு இருப்பானுங்க.